வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இன்றைக்கி ஃபைனல் கட் ப்ரோவில் மியூசிக் பீட்டுக்கு ஏற்ற மாதிரி எப்படி நம்ம எடிட் பண்ணுறது, ஒரு ஹைலைட்டோ இல்லை ப்ரோமோவோ, ஸோ அதை பற்றி நான் உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்லி தரேன். ஸோ நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் வந்து ப்ரௌசரில் சில கிளிப்லாம் இம்போர்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் மியூசிக் எடுத்துன்னு வந்து இந்த ப்ரைமரி ஸ்டோரி லைனில் வைக்கிறேன். ஸோ இந்த பிரைட் அப்படின்ற மியூசிக்கை நான் வந்து டவுன் பண்ணி எடுத்துருந்து என்னுடைய ப்ரைமரி ஸ்டோரி லைன்லேயே வைக்கிறேன். ஸோ உங்களுக்கு என்ன வீடியோ செட்டிங் வேணுமோ இந்த செட்டிங் வச்சுக்கணும். ஸோ நான் இதை வந்து மியூசிக் பீட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு மார்க் டூவில் ஆட் பண்ண போகிறேன். ஸோ எங்கே ஸ்ட்ராங் பீட்டு வருதோ அங்கெல்லாம் நான் வந்து எம் ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு மார்க் டூல் விடும். இப்போ நான் ப்ளே பண்ணுறேன். ஸோ நான் மார்க் டூவில் ஆட் பண்ணிட்டேன் மியூசிக் பிட்டுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ நான் கொஞ்சம் கமாண்ட் ப்ளஸ் கொடுத்து கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்னாப்பிங் டூலை நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மேக்னெட்டிக் மாதிரி அங்கே உங்களுக்கு கிரிப்பாக பிடிக்கும். ஸோ இப்போ நீங்கள் இங்கே ஐ ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்துட்டு ஓ ப்ரெஸ் பண்ணுங்கள். இன் அவுட்டு உங்களுக்கு செலக்ட் ஆகிடும். இப்போ நீங்கள் ப்ரௌசரில் போய்ட்டு லைட்டாக ஸ்கிம்மர் எங்கே வேணுமோ அங்கே வச்சுடுங்க. வச்சுட்டு நீங்கள் கியூ ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு கரெக்டாக அந்த இடத்துல வந்து உட்காந்துடும். ஸோ உங்களுக்கு இதில் கிளிப்பில் வந்து ஆடியோ இருந்துச்சுன்னா உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகும். ஸோ அதனால் இங்கே என்ன பண்ணுறீங்கன்னா வீடியோ ஒன்லி அப்படின்றத செலக்ட் பண்ணிவிடுங்க. ஸோ அகைன் நீங்கள் இந்த அடுத்த மார்க்கருக்கு வாங்க, ஐ ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்த மார்க்கர் வந்து ஓ ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு எங்கே வீடியோ ஸ்டார்ட் பண்ணணுமோ அங்கே நீங்கள் உங்கள் ஸ்கிம்மரை வச்சுட்டு நீங்கள் கியூ ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் டைம் லைனில் வந்து அழகாக அது சீட் ஆகிடும். அடுத்த மார்க்கருக்கு ஐ கொடுங்க, அதுக்கப்புறம் ஓ கொடுத்துருங்க. ஸ்கிம்மரில் நீங்கள் உங்கள் கர்சர் எங்கே இருக்கோ அங்கே கரெக்டான பொசிஷனில் வச்சுட்டு நீங்கள் மறுபடியும் கியூ ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு டைம் எழுந்து உட்காந்துடும். ஸோ இந்த மாதிரி எடிட் பண்ண பிறகு நீங்கள் சில கிளிப்பை நீங்கள் வந்து இன்டர்சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்கும். சப்போஸ் இந்த கிளிப்பு வந்து எனக்கு இதுக்குள்ளே போகணும் அப்படின்னா உங்களால் கொண்டு போக முடியாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு ரஃப் எடிட் பண்ண பிறகு மேலே இருக்க அந்த கிளிப்பை தான் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ஓவர் ரைட் டு ப்ரைமரி ஸ்டோரி லைன் இருக்கும். ஷார்ட்கட் வந்து ஆப்ஷன் கமாண்டு டவுன் ஏறும். ஸோ அதை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா கிளிப்புமே ப்ரைமரி ஸ்டோரி லைனில் வந்து உட்காந்துடும். நான் ஜூம் பண்ணிக்கிறேன். ஸோ ஆடியோவும் கீழே போயிடும். உங்களுக்கு கிளிப்பு வந்து அழகாக ப்ரைமரி ஸ்டோரி லைனில் வந்துடும். இப்போ நீங்கள் வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த காரணம் உங்களுக்கு மேக்னெட்டிக் டைம் லைன் மாதிரி ஒர்க் ஆகுறதுனால. இப்போ இடையில வந்து இந்த இடத்துல பிளாங்காக இருக்கும். இங்கெல்லாம் வந்து நீங்கள் பிளேட் டூல் ஆன் பண்ணிக்கிங்க. ஸோ பிளேட் டூல் ஆன் பண்ணி கட் பண்ணிக்கிங்க. ஸோ இது மாதிரி கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிவிட்டு நார்மல் டூலுக்கு வந்துடுங்க. ஸோ கசரை அங்கே வச்சுட்டு உங்களுக்கு என்ன கிளிப்போ அங்கே தேவைப்படுதோ அந்த கிளிப்பை கரெக்டாக அங்கே கசரை அங்கே வச்சுட்டு ஆப்ஷன் ஆர் கொடுங்க. உங்களுக்கு ரீப்ளேஸ் ஆகிடும். ஸோ மறுபடியும் அடுத்ததில் வைங்க. கிளிப்பு வேணும்னு நினைக்கிறீங்களோ அங்கே ப்ரௌசரில் போயிட்டு ஜஸ்ட் அந்த கிளிப்பை செலக்ட் பண்ணிக்கிட்டு கசர் எந்த பொசிஷன் வேணுமோ அந்த கசரை வச்சுட்டு நீங்கள் ஆப்ஷன் ஆர் கொடுங்க. அழகாக கிளிப்பு உங்களுக்கு ரீப்ளேஸ் ஆகிடும். பாருங்க, அடுத்த கிளிப்பை நான் உங்களுக்கு உதாரணம் காட்டுறேன். ஸோ இந்த கிளிப்பை செலக்ட் பண்ணிவிட்டு எந்த ஸ்டார்டிங் வேணுமோ அங்கே கசரை வச்சுட்டு ஆப்ஷன் ஆர் கொடுங்க. உங்களுக்கு ரீப்ளேஸ் ஆகிடும். மியூசிக் ஏற்ற மாதிரி கரெக்டாக உங்களுக்கு பீட்டுக்கு வந்துடும். நான் ப்ளே பண்ணி காட்டுறேன். ஒரு மியூசிக் பீட்டுக்கு நீங்கள் எடிட் பண்ணும்போது இந்த மெத்தடில் பண்ணுங்கள். உங்களுக்கு எடிட்டிங் ஒர்க் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கும். ஸோ இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் உங்களுக்கு இதை பற்றின ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.